சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என்றுமே அழியாத ஒரு செல்வம் நமக்கிட்ட இருக்க முடியும்னா நிச்சயமா அது கல்வியா மட்டும்தான் இருக்க முடியும். கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இந்த கல்வி ரொம்ப தரமானதா நம்ம கிட்ட வந்து சேரணும், நம்ம பிள்ளைங்க கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்புல எந்த தவறுமே கிடையாது. தரமான கல்வியை எப்படி மேற்கொள்வது? இன்னைக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்சிமம் எதிர்பார்க்கறது கவர்மெண்ட் சீட்ஸ். நமக்கு இருக்கிற லிமிடெட் சீட்ஸ்ல எப்படி மேக்சிமம் கவர்மெண்ட் சீட்ஸை கொடுக்க முடியும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, செகண்ட் ஆப்ஷனா நம்ம எதிர்பார்க்கறது கவுன்சிலிங், பிரைவேட் சீட்ஸ், அந்த மாதிரி யோசிப்போம். இதையும் தாண்டி வெளிநாடு மோகம் அப்படின்றது இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்க மத்தியிலையும் நிச்சயமா இருக்கும். முக்கியமா ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கனவுகளுக்கு முக்கியமா மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சிறந்த வழிகாட்டுற ஒரு நிகழ்ச்சி தான் சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம். கல்விக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கல்விக்களம் நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெடோடைய நிர்வாக இயக்குனர் மிஸ் காஞ்சனா ராஜகோபால் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வணக்கம் மேடம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக கல்விக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சந்தோஷம். சோ ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி எஜுகேஷன் அப்படின்றதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ஈடு வந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன். சோ இன்னைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன மாதிரியான எஜுகேஷன் போலாம் அப்படின்னு எவ்வளவுதான் காம்படிஷன் வந்தாலும், எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும், மெடிசன்கான கிரேஸ் வந்து அதுக்கான ஸ்கோப் எப்பயுமே இருக்கும். அது ஒரு எவர்கிரீன் ஃபீல்ட் ஸ்டடி மெடிசன்ன்றது. சோ இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் படி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். சோ உங்களுடைய கன்சல்டன்சி பொறுத்தவரையில யூ ஆர் ஆல்சோ டேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். சோ வெளிநாட்டு மோகம் பிளஸ் முக்கியமா கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கணும், தரமான மருத்துவ கல்வி படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய கன்சல்டன்சி வந்து ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா நிச்சயமா. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். திரையில தெரியற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க நேரிலையில மேடம் கிட்ட பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற வெளிநாடுகள்ல, ஜெர்மனி, ஜார்ஜியா, ரஷ்யா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல மருத்துவ படிப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க நிச்சயமா பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசையும் தாண்டி ஒரு சின்ன தயக்கம். பேசிக்கலி மார்க்ஸ் எல்லாம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி எந்த வகையில பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல போய் மெடிசன் படிக்கிறது எவ்வளவு தூரம் சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடிதான் வந்துட்டு இந்த பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் அனுப்பணும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி, எப்படி சேஃபா இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்றது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னோடியா பல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸ் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்க போனா இங்கேருந்து அங்க போகணுன்ற ஒரு ஃபீலே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. ஸோ இவங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க, நம்ம லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்க, இவங்களுக்கு கைட் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள், ஸோ அவங்கள பார்த்துட்டு இவங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெளிநாடு போறது வந்துட்டு இங்கே படிக்கிறதோட உங்களுக்கு பெட்டர் காஸ்ட். இன்னைக்கு மெயினான விஷயம் எதுக்கு எல்லாரும் அப்ராட் போறாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட்டு தான். ஸோ அஃபோர்டபுள் வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் சீட்ஸ் 2000 சீட்ஸ் தான் ஃப்ரீ சீட்ஸ் இருக்குது. அதை தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது, அதுவும் ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. அது போக இப்போ கிட்டத்தட்ட 13 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்திருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு. இதில் எத்தனை பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கும். பட் அத்தனை பேருக்கும் இங்கே வந்து வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் அதை தாண்டி அவங்க தனியாக போய் அந்த சீட்டை வாங்கணும்னா அவங்களுக்கே தெரியும், சில பல லட்சங்கள் வந்து நம்ம கொடுத்து ப்ரை பண்ணி வாங்குற மாதிரி தான் இப்போ சிஸ்டம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இவங்களுக்கு நல்லா படிக்கணும், ஸோ நல்ல தரத்தில் படிக்கணும், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபாக படிக்கணும் அப்படின்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க ஒரு புது டெஸ்டினேஷன் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். அங்கே போனால் இவங்க இப்போ ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து புதுசாக ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அந்த 10 பேர் தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆல்ரெடி அங்கே இந்தியன் ஃபுட்ஸ் வந்து ஹோட்டல்ஸில் கிடைக்கிது. ஸோ இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற இடத்துல அவங்க குழந்தைங்க போகும்போது இன்னும் சேஃபாக அவங்க ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லி தான் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் இல்லை. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து நல்ல பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரி பேரண்ட்ஸ் வந்து த்ரூ தட் காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, காலேஜ் எப்படி இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈஸி வே. இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ் வாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரி பற்றி, கிளைமேட் பற்றி, எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இவ்வளோ சேஃப். ஏன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக நம்ம நடத்துகிறோம், பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக நடத்துகிறோம், செப்பரேட்டாக அண்ட் செப்பரேட் ஃபார் அவே தனித்தனி பில்டிங்ஸில் தான் நடத்துகிறோம். நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பாய்ஸ்க்கு இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் கேர்ள்ஸ்க்கு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அவங்க வந்து செப்பரேட் ஹாஸ்டல்ன்றது சொல்கிறாங்க. பட் நம்மளும் அப்படி பண்ணுறது இல்லை. சேஃப்டின்றது கேர்ள்ஸ்க்குன்றது தனியான ஒரு பிளேஸில் வந்து ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கோம், வித் செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ்,
ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு வந்துட்டு அப்ராட்ல இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால இங்கேருந்து கொடுக்க முடியுது. நிச்சயமா. நேரிலே நம்ம கல்விக்களம் நிகழ்ச்சியில் அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெடோடைய நிர்வாக இயக்குனர் மிஸ் காஞ்சனா ராஜகோபாலோட பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஹெக்டிக் பார்ட் ஆஃப் த இயர், இப்போ எக்ஸாம்ஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்கிறது. முக்கியமா எக்ஸாம்ஸ் விட முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வெளியே எல்லாருமே குழப்பத்துல இருப்பாங்க, எதை எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முக்கியமா நான் என்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வரேன்னா, ரெண்டு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. பட் எம்பிபிஎஸ்க்கு வந்து சாய்ஸ் வந்து இன்ஜினியரிங் கிடையாது, நர்சிங்கோ இல்லை ஹோமியோபதியோ எனிதிங் ரிலேட்டட் டு மெடிசன். மெடிசன் அப்படின்னா ஒரு பேஷனேட்டாக அதை செய்யணும், ஒரு சேவையோடு செய்யணும், அந்த மாதிரி ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதை எடுங்க. பணம் சம்பாதிக்கணும், எல்லா கோர்ஸுமே முடிச்சுட்டு நம்ம ஏர்ன் பண்ணுன்றது எண்ட் ஆஃப் த இது. பட் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பேஷன் வேணும், அவங்களுக்கு வந்து அந்த ஆசையும் அந்த கற்பனையும் அவங்களுக்கு அது இருக்கணும். அது இல்லாமல் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணணும். எம்பிபிஎஸ் வந்து ஒரு ஈஸியான கோர்ஸ் கிடையாது. ஏன்னா மீதி கோர்ஸ்லாம் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் வச்சு விளையாடுவாங்க, மிஷின்ஸ் வச்சு விளையாடுவாங்க. பட் இவங்க வந்து ஹியூமன் வந்து தொட்டு குணப்படுத்துகிற ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கணும், நிறைய டெடிக்கேட் பண்ணணும். அது இல்லாமல் அப்ராட் போகணுன்றது ஒரு ஃபேண்டசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பக்கூடாது. அப்ராடு போகிறோம் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல அது மாதிரி வந்து இருக்கும் அட்மாஸ்பியர், அப்படிலாம் இல்லை. எஜுகேஷனுக்காக போகிறீங்க, படிப்பு வந்து இங்கே வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, இவ்வளோ லட்சங்கள் வந்து இங்கே செலவு பண்ண முடியல. பட் அதே கோர்ஸை இதே தரத்தில் நமக்கு இன்னொரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறப்போ அதுக்காக தான் போகணுமே தவிர, நம்ம அப்ராட் போக போகிறோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து அப்ராட் ஸ்டடீஸ் எடுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஸோ நம்ம அங்கே போய் சாதிச்சு திரும்பி வரலாம். பணம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இன்றைக்கி வந்து பணம் வந்து மெயின் க்ரைட்டீரியா. ஸோ ஆசை இருக்குது, பணம் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களோட கற்பனையை வந்து இன்றைக்கி நிஜத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்சாரா எஜுகேஷன் கன்சல்டன்சிலேருந்து போய் ஜாயின் பண்ணி நல்லபடியாக அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சீரியஸாக படிக்கணும், படிப்பு தான், அதுக்காக தான் கிளம்பி போகிறீங்க. ஸோ அதுக்காக எடுங்க. அப்ராட் போகணுன்ற ஒரு ஃபேண்டசிக்காக யாருமே வந்து அப்ராட் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது எல்லாருமே வந்து ஃபேசினேட் பண்ணோன்னு நினைப்பாங்க, இந்த கண்ட்ரில இந்த அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க எதுக்காக அங்கே போகலாம் அப்படின்னு அட்ராக்ட் பண்ணுறோம். அது ஒரு ஜென்ரல் இது, அப்ராட் போனாலே நிறைய அட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்கும், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக விரும்புவாங்க. பட் பியாண்ட் ஆல் தட், எஜுகேஷன் தான் உங்க ஃபோக்கஸ் அப்படின்னா ஸ்டடீஸ்ல நீங்க நிச்சயமா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். பிளஸ் எம்பிபிஎஸ் அப்படின்றது ரொம்ப நோபிளான ஒரு ப்ரொஃபஷன். மேம் இப்போ வந்து இந்தியாவில் இப்போ மேற்கொள்ள முடியல இவங்களால மருத்துவ கல்வி அப்படின்னா, பேசிக்கலி ரீசன் வந்து மார்க்ஸ் ஐதர் லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், இவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போனால் எவ்வளோ தூரம் இவங்களுடைய கட் ஆஃப் இருக்கணும், எந்த மாதிரி பர்சன்டேஜ் மேலே எடுத்திருந்தா இவங்களால போய் அங்கே போய் படிக்க முடியும்? ஓகே, ஸோ இந்தியன் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த மூணு சப்ஜெக்டோட மார்க்ஸ் தான் வந்துட்டு உங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை வந்து நிர்ணயிக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% அண்ட் அபோவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ். பட் இங்கே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 198-199 வந்து சீட் கிடைக்காம போகுது, 0.1% வந்து சீட்ஸ் போயிடுது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குன்னு ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கிறவங்களால வந்துட்டு அந்த கோர்ஸ் எடுத்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்போ ஒரு குழந்தையால வந்துட்டு ஒரு பீஸ் கேக் சாப்பிட முடியும், அந்த குழந்தைக்கு ஒரு பீஸ் தான் கொடுக்கலாம். நம்ம ஒரு 1/2 kg கொடுத்து சாப்பிடணும், அந்த குழந்தைய சாப்பிட முடியும். சேம் திங். ஸோ பிலோ ஆவரேஜா இருக்கிறவங்க இதை எடுத்தாங்கன்னா, ஏன்னா இது ஒரு அக்ரெசிவ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆஸ் ஐ டோல் யூ பிஃபோர், இது வந்து ரொம்ப கஷ்டமான கோர்ஸ். இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, 70% அண்ட் அபோவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால ஈஸியாக படிக்க முடியும். நிச்சயமா. இப்போ அப்ளையாருக்குமே கன்ஃபார்மாக அட்மிஷன்ஸ் கேரண்டி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு அவங்களோட 10th மார்க் ஷீட், இப்போ பிளஸ் டூவில் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா இப்போ கொஞ்சம் கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருந்தது, இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஸோ என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட இது எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, 10th இப்போ 12th என்ன எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு 1000 எதிர்பார்க்குற குழந்தை 900-1000க்குள்ளே ஏதோ ஒரு மார்க் எடுப்பாங்க. ஸோ கட் ஆஃப் அதுக்கும் ஈக்குவலாக ஒரு 70-75 கிட்ட வந்துடும் உங்களுக்கு கட் ஆஃப். ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம், எங்களை அப்ரோச் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் அண்ணாநகர் கன்சாமி நாயுடு காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், உங்கள் சீட்ஸ் வந்து இப்போயே பிளாக் பண்ணணும்னா கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுற காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் அப்ராட் தான். ஃபிலிப்பைன்ஸோட கவர்மெண்ட் காலேஜ் நம்ம பண்ணிட்டுருக்கோம், அது மாதிரி கிர்கிஸ்தானோட கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நிச்சயமாக ஒரு நாங்கள் பேசலாம். வணக்கம் கல்விக்களம். வணக்கம் மேம், calling from Pondicherry மேம். can I speak to காஞ்சனா மேம்? yeah yeah சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். மேம் ஆக்சுவலி இப்போ நான் இது பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் வேற ஏதாவது கோர்ஸ் இதில் பண்ணலாம்? இல்லை, ஒன்லி எம்பிபிஎஸ் மேம். பிளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் அப்ராடுக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ வந்து என்னுடைய டாட்டர் ஷீ இஸ் டூயிங் ஆர் நர்சிங் நவ்.
பிஎஸ் பயாலஜி படிப்பாங்க, ஒரு ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் படிப்பாங்க, அடுத்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் தான் எம்டி படிப்பாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் அப்ஸ் வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல போய் எங்க படிச்சாலுமே ஃபர்ஸ்ட் பிஎஸ் பயாலஜி படிக்கணும், பிஎஸ் படிக்கணும், ஒரு ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும், அதை முடிச்சுட்டு என்மேட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த என்மேட் எக்ஸாம் முடிச்சுட்டு எம்டி வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இவங்க டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நர்சிங் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கிறது தொட்டு உங்க டாக்டர் வந்து 4 இயர்ஸ் எம்டி ஜாயின் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்மேட்ன்ற எக்ஸாம் வந்து அவங்க எழுதணும். என்மேட் எக்ஸாம் இப்போ ஏப்ரல் 17th வந்துட்டு அங்கே நடக்குது. ஸோ 6 months ஒன்ஸ் வந்து அந்த என்மேட் எக்ஸாம் வந்து பிலிப்பைன்ஸில் நடக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக பாசிபிள் இல்லை. அடுத்த என்மேட் எக்ஸாம் அவங்க எழுதிட்டு அந்த ரிசல்ட்டோட வந்தாங்கன்னா கம்ப்ளீட் இன்னும் ஆகும், இன்னும் 1.5 இயர்ஸ் ஆகும். சோ அதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் an ஐடியா. ஆ ஓகே ஓகே ஓகே. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, எங்களோட 7810900900 நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். யா மேம், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். யா, நேர்களே, நம்ம சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நிர்வாகி இயக்குனர் மிஸ்ஸஸ் காஞ்சனா ராஜகோபால் நம்ம மத்தியில் இருக்காங்க. நேரலையில் வெளிநாடுகளில் முக்கியமாக எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நேரில் திரையில் திரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மேடம் கிட்ட நேரடியாக பேசலாம். அவங்க கன்சல்டன்சி கிட்ட நீங்கள் நேரடியாக பேசி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட பேசி உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்களம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுறீங்க? இப்போ சப்போஸ் சென்னையில் அவனுக்கு எல்இபி சீட்டு கட் ஆஃப் இருக்கலாம், இன்டர்நேஷனல் அந்த எண்டர் சிக்ஸ்த்தில் போகிறோம் நாங்கள். ஏடிஎச்சு. ஓகே, ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள். கிடைக்காத பட்சத்தில் இப்போ 2-3 ப்ரைவேட் கன்சல்டன்சி நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ முழுதும் அப்சரா பார்த்துருக்கோம். ஓகே சொல்லுங்கள். எப்படி நாங்கள் சப்போஸ் கவர்மெண்ட்லேஸ் எங்களுக்கு கிடைக்கலண்ணா சென்னையில், அப்புறம் அதில் எந்த கன்சல்டன்சி பெஸ்ட்னு எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது? கன்சல்டன்சி எப்படி செலக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, அதுதானே? ஸோ அவர் கேட்குற ஒரு கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய கன்சல்டன்ஸ் இப்போ வந்துட்டாங்க, புதுசு புதுசாக பேரண்ட்ஸ் எல்லாம் கன்சல்டன்ஸாக மாறிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட்ற மாதிரி அனுப்புறாங்க. ஸோ நாங்கள் வந்து பாஸ்ட் 6 இயர்ஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து டைரக்ட் டைஅப் வித் த யூனிவர்சிட்டி. இஃப் யூ கம் டு மை ஆஃபீஸ், நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா எனக்கும் காலேஜுக்கும் இருக்கிற டைரக்ட் டைஅப் அந்த அக்ரிமெண்ட்டை உங்ககிட்ட காட்டுவேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எங்கே வேணால் போகலாம். ஸோ எல்லா கன்சல்டன்ஸும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு பண்ணுறாங்க. ஜென்யூனாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஃபேக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஃபேக்காக பண்ணுறவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, யார்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் இல்லையோ அவங்க ஃபேக்காக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏஜென்ட்டுக்கு சப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்சல்டன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்கள் கூட காலேஜ் கிட்ட வந்து அக்ரிமெண்ட் இருக்கா, டைரக்ட் ஐஅப் இருக்கா, இல்லை நீங்கள் சப்பா ஏதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்கள் சப்பாக ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் காட்டுறது வந்து பேரண்ட்ஸ்க்கு எங்களோட அக்ரிமெண்ட், காலேஜோட நாங்கள் வச்சிருக்க டைஅப் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுவோம். ஸோ இதுதான் உங்களோட க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Wherever it is, government has it is, அதோட ஒரு தனித்தன்மை எங்கே போனாலுமே இருக்குது. உங்களுக்கு எம்சிஏ அப்ரூவல் இருக்கான்ற பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி போய் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வர ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். புதுசா போய் இனிமே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் கிடையாது. வேற ஆல்ரெடி அவேர் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சக்திவேல். ஓகே சக்திவேல், எங்க இருந்து பேசுறீங்க?
வெளிநாடுகள்ல எம்பிபிஎஸ் படிப்புக்கான சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம் மேடம் கிட்ட. ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், இப்போ எங்க அக்கா பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் பண்ண ஆசைப்படுறா. ஓகே ஓகே. வந்து 1000 அபோவ் எடுப்பேன்னு சொல்றா. ஓகே. ஒருவேளை அவளுக்கு இங்க கிடைக்கலன்னா அப்ராட்ல போய் பண்ணோம் இன்டிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஏதோ எக்ஸாம் எழுதினாதான் இங்க நம்ம டாக்டர் ஆக முடியும், டாக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து இப்போ சரியா எழுத முடியல. அது அங்க வெளிநாட்டுல படிச்சு வரவங்க இங்க வந்து சரியா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே. அது ஆமா சார், ஆமா. ஸோ வந்துட்டு இந்தியால இருந்து இந்தியா விட்டு எந்த கண்ட்ரிக்கு வேணா வெளியில போற ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சு முடிச்சுட்டு ஒன்ஸ் இந்தியா ரிட்டர்ன் ஆகிறப்போ அவங்க வந்து இங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால அவங்களோட சர்டிபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ 6 months ஒன்ஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நம்ம போறோம், ஏதோ ஒரு டிகிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து எப்படி இங்க அலோவ் பண்றது? ஸோ நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 30 பேர் தான் பாஸ் பண்றாங்க. இதுதான் யதார்த்தம். ஸோ அது அந்த அளவுக்கு டஃப். ஸோ ஆனால் அதுதான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், மெடிக்கல் எம்பிபிஎஸ்ன்றதே ஒரு அக்ரஸிவ் கோர்ஸ். படிக்கிற குழந்தைங்களால மட்டும்தான் போய் அந்த கோர்ஸை எடுத்து ஃபுல்ஃபில்லாக, அதுவும் அந்த கற்பனையோ லட்சியமோ இருக்கணும். அப்பா அம்மாவோட ஆசைக்காக அப்பா அம்மா டாக்டர்னா நம்ம குழந்தையும் டாக்டர் ஆகணும்லாம் அனுப்பினாலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த குழந்தைக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு லட்சியம் இருக்கணும், நல்ல படிக்கிற குழந்தையாகவும் இருக்கணும். அதே மாதிரி முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு அங்கே போயிட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி வரதுக்கு இது ஒரு டிகிரி கோர்ஸ் கிடையாது, இட்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ நல்ல பர்சன்டேஜ்லாம் அங்கே எடுத்துட்டு வெளில வரணும். வந்து இங்கே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் டெல்லியில் நல்ல நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 months வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் வருது அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு தியரட்டிக்கலாக வராது. எம்சிஐ க்வெஸ்சன்ஸ் வந்து தியரட்டிக்கலாக வராது, ப்ராக்டிக்கலாக அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே நாலேஜ் இருந்தால் தான் அதை கிளியர் பண்ண முடியும். இப்போ 100 பேரில் ஒரு 5 பேர் வந்துட்டு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் 100 பேரில் 30 பேர் பாஸ் பண்ணுறாங்களா, அந்த 30 பேர் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்காங்க, டெடிகேட் பண்ணி படிச்சிருக்காங்க, படித்தா பாஸ் சார். ஸோ இது வந்துட்டு உலகம் ஃபுல்லும் ஹியூமனுக்கு வந்து பாடி ஒன்று தான், உள்ள ரத்தம் தான், ஒரே விஷயங்கள் தான், உறுப்புகள் தான். வேறு வேறு லாங்குவேஜில் போய் படிக்கிறாங்க, வேறு வேறு இடத்துல படிக்கிறாங்க, பட் எண்ட் ஆஃப் த டே டாக்டர் இஸ் அ டாக்டர். ஹெட் டு டோ வந்து படிக்கிறது தான் மெடிசன் ஸ்டடீஸ். ஸோ ஒழுங்காக அதை வந்து படிச்சுட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஐ கிளியர் பண்ணலாம். அதுக்காக பயப்பட வேண்டாம். கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, போயிட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்சிஐ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இங்கே கவர்மெண்ட் எங்கே போடுறாங்களோ அங்கே 1 இயர் நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே உள்ள மெடிசன்ஸ், இங்கே ரிலேட்டடான டிசீஸ்லாம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த 1 இயர் வந்து இங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் அந்த 1 இயர் முடித்தோன்னே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. லைசன்ஸ் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஓன் கிளினிக் போட்டுக்கலாம், வாட் எவர் தே வாண்ட் டு டூ, பிஜி பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ லைசன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோர்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அங்கே கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து எம்சிஐ எக்ஸாம் முடிச்சு 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சு லைசன்ஸ் நம்பர் வாங்கினா தான் டாக்டர். லைசன்ஸ் நம்பர் இல்லாட்டி அவங்க போலி டாக்டர் தான். ஓகே மேடம், இப்போ பிளஸ் டூ முடிச்சது வந்து வெறும் தமிழ் மீடியம் மட்டும்தான், அவங்களுக்கு எதுவுமே வந்து என்ன சொல்றதுன்னா இங்கிலீஷும் தெரியாது, வேற ஏதாவது ஜெனரல் நாலேஜும் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் எதுவுமே அவங்க அந்த அளவுக்கு வந்து எதுவும் கத்துக்கல. அவங்களால வந்து வெளிநாட்டுல போயிட்டு அங்க தனியா இருந்து அவங்களால பண்ண முடியுமா? அது ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஜென்ரலா வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாத குழந்தைங்க இங்கிலீஷ் வந்து ஒரு 3 மாசம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்பிச்சு வந்து கத்துக்க வச்சிடலாம். பட் சாதாரண குழந்தைங்க வந்துட்டு 4 to 5 hours படிக்கிறாங்கன்னா இவங்க 8 hours படிக்கணும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டா கண்டிப்பா முடியும். முடியாததுன்னு ஒரு விஷயம் கிடையாது. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். அது வந்து இவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவங்க வந்து 4 hours படிச்சு விளையாட போயிட்டாங்கன்னா அவங்க கூட இவங்களும் போயிட்டாங்கன்னா இவங்களால அந்த கோர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இவங்க 8 hours படிக்கணும் தமிழ், ஏன்னா அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நியூவாக வந்து போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த கோர்ஸ் வந்து ப்ரொசீவ் பண்ணலாம். நிச்சயமா, இப்போ நிறைய பேருக்கு வந்து யூ ரியலி ஹாவ் டு பி பேஷனேட் அபவுட் யுவர் ஸ்டடீஸ். இன்னொரு விஷயம், ரொம்ப டெடிக்கேட்டடாக அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இதுக்காக போயிருக்கேன் அதை முடிச்சுட்டு வரணும்னு டெடிக்கேஷன் இருக்கணும். மேம், நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பேஷன் இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும், பட் ஃபினான்ஷியலி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளில் போய் படிக்கணும்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்?
ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ன்றது பர் இயர் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1,25,000 ருபீஸ் இவ்வளோ நம்ம இந்தியன் மணியில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம டாலர்ஸில் தான் பே பண்ணுவோம், பட் நம்ம இந்தியன் மணியில் உங்களுக்கு பர் இயருக்கு இவ்வளோ தான் வந்து காஸ்ட் ஆகுது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இவ்வளோ தான் காஸ்ட் ஆகுது. லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஸோ விசா கன்வர்ஷன் இருக்குது, ஸோ மீதி இதர செலவுகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸும் சரி கிர்கிஸ்தானும் சரி 18 lakhs அவங்க வந்து டோட்டல் கோர்ஸ் நான் சொல்கிறது ஃபுட் அக்கமடேஷன் யூனிவர்சிட்டி ஃபீஸு அவங்களோட வெகேஷனுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் வந்துட்டு போகிறாங்க இல்லை இந்தியா வந்துட்டு போகிற ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தா கூட 18 lakhsன்றது எக்ஸீட் ஆகாது. ஓகே, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஆகுமா இல்லை இன்கேஸ் அவங்களுக்கு தேவைன்னா லோன் ஏதாவது பெனிஃபிட்ஸ்? லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 7 lakhs வரைக்கும் தான் எஜுகேஷன் லோன் வந்துட்டு வித்தவுட் எனி ப்ராப்பர்ட்டி மார்கேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க பியூர்லி எஜுகேஷனுக்காக. அதுவும் நீங்கள் போய் அப்ளை பண்ணால் ஒரு நாள் ரெண்டு நாள்லையோ இல்லை ஒரு மாதத்தில் கொடுக்குற விஷயம் இல்லை. ஸோ தே வில் தே ஹவ் லாட் ஆஃப் நார்ம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற கவர்மெண்ட் பேங்க் நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு போயிட்டு ஸோ இது மாதிரி உங்கள் லோன் கேட்குறீங்கன்னா 7 lakhs வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க போயிட்டும் ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஒன்லி ஃபார் த டியூஷன் ஃபீஸ் அவங்களோட அக்கமடேஷன் மீதி எக்ஸ்பென்ஸ்லாம் அவங்க பார்த்துக்கலாம். இதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுவே கம்மியான ஃபீஸ் தான் என்ன கேட்டால். நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அந்த ஃபீஸ் இல்லையே, மோர் தென் 3 lakhs தான் இங்கேயே வாங்குறாங்க. ஸோ 1,25,000 ருபீஸ்ன்றது இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஃபீஸ் தான். இதுக்கு வந்து லோன் போகிறதுன்றது ஸோ ஃபுல் கோர்ஸ் லோன் போகிறதுன்றது முடியாது. ஒன்லி ஃபார் த ஃபீஸ்ன்றது இவங்க 7 lakhs வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 7 lakh எக்ஸிட் பண்ணுறாங்கன்ற போது தான் அவங்க மார்கேஜ் போகிற மாதிரி. நிச்சயமா ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், கல்விக்கலம். வணக்கம், தர்மபுரியிலிருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் பேருமா? எங்க பேர் விஜயலட்சுமி. ஓகேம்மா, உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. எங்கள் பொண்ணு வந்து இப்போ +2 எழுதியிருக்கிறாங்க. சரிங்கம்மா. இப்போ 10th வந்து 497 எடுத்தாங்க. ஓகே, ஆனா இங்கேயே வந்து நல்லதா எழுதினால கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா வந்ததுனால கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க. அதனால இப்ப MBBS படிக்கணும்னா அங்க போனா எப்படி செக்யூரிட்டி எல்லாம் நல்லா இருக்குங்களா எப்படி என்ன அப்படின்னு மேடம் கிட்ட கேட்கணும். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. 497 எடுத்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தான், கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இங்க வரலன்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். சேஃப்டி பத்தி யோசிக்கிறீங்க. சேஃப்டி வந்து செப்பரேட் ஹாஸ்டல் மேம், ஒரு வீடு ஒரு வீட்டுக்கு 6 பொண்ணுங்க, டபுள் பெட்ரூம் ஹவுஸ் கொடுக்குறோம். ஸோ காட்டு அவங்களுக்கு ஃபேனு ஸோ இது மாதிரி பேசிக்கான அம்யூனிட்டிஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். செக்யூரிட்டி சிசிடிவி சர்வைலன்ஸு ஸோ சேஃபான ஒரு பிளேஸில் தான் அவங்க பொண்ணு வந்து போய் படிக்க போகிறாங்க. அவங்க தங்கியிருக்கிற இடத்துல ஏற்கனவே சீனியர் பொண்ணுங்களும் தங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் காலேஜ்லேயே ஹாஸ்டல் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 kilometers அவையில் இருக்குது. ஸோ 3 kilometers வந்து அவங்க சைக்கிளில் போய்க்கலாம் இல்லை ஷேர் ஆட்டோ அங்கே இருக்குது, ஷேர் ஆட்டோவில் போய்க்கலாம். ஆனால் சேஃபான டெஸ்டினேஷன் தான் மேம், அங்கே வந்துட்டு எந்த பயமும் கிடையாது. சில அசிஸ்டன்ஸ் வேணும், கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பா நாங்க கொடுப்போம். பட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் எல்லாரும் ஒரு விஷயம் நினைச்சுக்கிறாங்க, கன்சல்டன்ட் அவங்களுக்கு வந்து நம்ம கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுத்துட்டோம். ஸோ மேம் அந்த ஹாஸ்டல்ல தண்ணி வரல. மேம் என் பொண்ணு ஊர்லேருந்து வர போறா. மேம் என் பொண்ணுக்கு ஃபீவர். ஸோ இது வந்து லைஃப்ல வந்து காமனாக நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ தண்ணி வரட்டே அந்த ஹாஸ்டலில் உள்ளவங்களை போய் கேட்டால் அவங்க தண்ணி இது பண்ண போகிறாங்க. ஸோ கன்சல்டன்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, இந்நேரம் போய் பாருங்க இது பண்ணுங்க. பட் எனி டைம் வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கன்சல்டன்ட் போகணும், நாங்கள் போய் பார்த்துக்கணும்.
இது வந்து பாசிபிள் இல்லை மேம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போகிறப்ப நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு அவங்களை அக்காமடேட் பண்ணிட்டு இந்த காலேஜ் என்ரோல்மெண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். அடுத்து சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்கள முன்னோடியாக வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழகிக்கணும். அதே மாதிரி ஊர்லேருந்து வரப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணி வரணும். அதுக்கான கைடன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சல்டன்ஸ் வந்து எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் கைடன்ஸ் வந்து எனி டைம் கொடுப்பாங்க. பட் உடனே கன்சல்டன்ட் வந்து பிலிப்பைன்ஸுக்கு போகணும், அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கணும், அடுத்த நிமிஷம் கிர்கிஸ்தானில் இருக்கணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நான் யதார்த்தமாக பேசுகிறேன். So okay, beyond தேவலாஸ் கொடுக்கறதை விட this is actuality. This is a fact. Okay. மேம், இப்போ ஹாஸ்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நம்ம பாத்துட்டோம். அங்க இருக்கிற எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும், முக்கியமா அந்த காலேஜஸ் ப்ரொஃபசர்ஸ்? இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ். பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ககேன்றது இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ். அங்க வந்து ககேன் யூனிவர்சிட்டியில வந்து மோர் தேன் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுல எம்பிபிஎஸ்ல எம்பிபிஎஸ் வந்துட்டு ஒரு பார்ட், அது ஒரு கோர்ஸ். ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th பிளேஸ்ல இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் 36 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, எம்சி அப்ரூவ்ட் காலேஜஸ் நான் சொல்றேன். அதுல 5th பிளேஸ்ல இருக்கு ககேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி அப்ராட் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேடவர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றது, கேடவர்ன்றது டெட் பாடி வச்சு பிராக்டிஸ் பண்றது, டாய்ஸ் வச்சு தான் பிராக்டிஸ் பண்றாங்க. எனிவே டாய் இஸ் அ டாய், தே கே நாட் ஃபீல் த ஆர்கன்ஸ். ஸோ அப்ப வந்துட்டு இந்த காலேஜ்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கேடவர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய கேம்பஸ், ஹாஸ்பிட்டல் அட்டாச்சா இருக்கு, மோர் தென் 500 பெட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து லாஸ்ட் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றப்போ அவங்களுக்கு வந்து மோர் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினான அட்வான்டேஜ். ஓகே மேம், பியாண்ட் அட்வான்டேஜஸ் தவிர நாங்கள் போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஒன் திங் இஸ் கட் ஆஃப் வந்து இவ்வளோ பேசிக் மார்க்ஸ், 50 மேல இருந்தா போலாம். ஆனால் நீங்க சஜஸ்ட் பண்ணதுபடி 70 மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சீவ் பண்ணி, ஓகே, அவங்களால இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான கோர்ஸ்ன்றதுனால தே கேன் டேக் இட் அப் ஈஸிலி. இன்னொரு விஷயம் வந்து வேற ஏதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்கா? இல்லை இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோட கட் ஆஃப் தான். ஸோ 70% அபோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்துட்டு கோர்ஸ் வந்து பர்சீவ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் பிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும் கோர்ஸ். எம்பிபிஎஸ்ன்றது இங்கே 5.5 இயர்ஸ் கண்டினியூஸ் கோர்ஸ், பட் அங்கே அப்படி கிடையாது. பிஎஸ்எம்டி ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் பிஎஸ் படிப்பீங்க. பிஎஸ்ன்றது ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் பிஎஸ் முடிச்சோன்னா என்மேட்ன்ற ஒரு எக்ஸாம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ காமன் எக்ஸாம். ஸோ எல்லாருமே அந்த என்மேட் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அந்த என்மேட் எக்ஸாமில் 40% அபோ எடுத்தால் பாஸ். ஸோ 40% எடுத்தவங்க அத்தனை பேருக்குமே எம்டியில் அங்கே சீட் இருக்குது. ஸோ எம்டி வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ், அது முடிச்சோன்னா எம்டின்ற டிகிரி கொடுப்பாங்க. பட் அப்ராடில் வந்து எம்டின்னு கொடுக்குற டிகிரி வந்து இட்ஸ் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் இன் இந்தியா. இந்தியா வந்து எம்பிபிஎஸ்ன்னு போட்டுக்கணும், இல்லை எம்டின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பிலிப்பைன்ஸோ கிர்கிஸ்தானோ எங்கே அந்த கண்ட்ரி முடிச்சோமோ அந்த கண்ட்ரியை நம்ம மென்ஷன் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இட்ஸ் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் தான். ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து எம்பிபிஎஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் கைனகாலஜி, ரேடியாலஜி அது மாதிரி நம்ம எடுத்தால் தான் இங்கே எம்டி இந்தியா பொறுத்த வரைக்கும். பட் அப்ராடில் வந்துட்டு 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற கோர்ஸ்னே வந்து எம்டி மெடிசன் ஆஃப் டாக்டர். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற டிகிரி. பட் இட்ஸ் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் இன் இந்தியா. ஓகே ஓகே சூப்பர். இப்போ ஒன்ஸ் அதை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து முடிச்சதும் ஹவுஸ் ஏஜென்சி அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுப்பாங்க, ட்ரைனிங் ப்ராக்டிஸ் அங்கே ட்ரைனிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? எஸ் லாஸ்ட் 1 இயர் அந்த கோர்ஸ் 5.5 இயர்ஸ்லேயே லாஸ்ட் 1 இயர் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே டிகிரியை வாங்கிட்டு இந்தியா வருவாங்க. வந்து எம்சிஐ முடிச்சுட்டு இங்கே 1 இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இங்கே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்கிற இடத்துல 1 இயர் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லைசன்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஒன்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அங்கேயே அவங்களால ஜாப் சர்ச் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, இங்கேருந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் மட்டும் தான் முடிக்க முடியும். அங்கே வந்துட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, சிஹெச்இடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம். வேர்ல்டில் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னா அந்த கண்ட்ரிக்கு உள்ள மெடிக்கல் எக்ஸாமை நம்ம எழுதி கிளியர் பண்ணி அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வாங்கினா தான் நம்ம அங்கே ஒர்க் பண்ண முடியும். இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்எம்எல்இ இருக்குது, லண்டன் பொறுத்த வரைக்கும் பிளாப் இருக்குது, அது மாதிரி பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. நம்ம எம்சிஐ மாதிரி இங்கே எப்படி எம்சிஐ கண்டக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வி கேன் கெட் இன் டு த கண்ட்ரி. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து போகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் செஷன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது நடத்துறீங்களா, ஏதாவது கவுன்சிலிங் செமினார்? ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் வந்தவொடனே ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இண்டிவிஜுவலாக அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறோம். 30 to 45 minutes வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதா இதுதான் நம்ம கேட்குறோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நெகட்டிவாக நம்ம கேட்குறோன்றது இல்லை, பட் அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பினா தான் அவுட்கம் நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். வி ஆர் த ஃபெசிலிட்டேட்டர்.
இப்போ வந்து காலேஜை வந்து டைரெக்டாக போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ண தெரியாது. அவங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ், எம்பசிக்கு எப்படி போகணும், அங்கே என்ன பண்ணணும், அங்கே என்னென்ன வாங்கணும், ஒரு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா நம்ம வந்துட்டு விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து கன்சல்டன்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், உங்களுக்கும் காலேஜுக்கும் நல்ல ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுன்ற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கள்கிட்டருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணி கொண்டு போய் அங்கே கண்ட்ரியில் விட்டுட்டு அவங்களை என்ரோல் பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கோம். ஓகே ஓகே. எவ்வளவு ஹவர்ஸ் ஆஃப் டிராவல் அவங்க எங்க அங்க பண்ண வேண்டியது இருக்கும்? இப்ப பிலிப்பைன்ஸ் போனோம்னா 8 hours ஆகுது, கிர்கிஸ்தான் போனோம்னா உங்களுக்கு 14 hours ஆகுது. ஏன்னா டைரக்ட் ஃபிளைட் கிடையாது சென்னையில இருந்து கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து நார்த் டெல்லியோ மும்பையோ போயிட்டு அங்கிருந்து இஸ்தான்புல், இஸ்தான்புல் டு கிர்கிஸ்தான் போனோம். பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிட் இருக்கும், 4 hours இங்கிருந்து ஃப்ரம் மலேசியால டிரான்சிட் ஆயிட்டு மலேசியால இருந்து ஒரு 4 hours அங்க பிலிப்பைன்ஸ் போயிடலாம். ஓகே. ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா மேம் இந்த 5.5 years கோர்ஸ்ல எத்தனை வாட்டி அவங்களால வீட்டுக்கு வந்துட்டு போறது மாதிரி? இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா லீவ் கிடைக்கும். ஓகே. அதுவும் பெரிய லாங் லீவ்லாம் கிடைக்காது, 20 days to 30 days கிடைச்சா பெரிய விஷயம். ஸோ ஒரு 1 month, ஒரு வருஷத்துக்கு 1 month கண்டிப்பாக அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். நிச்சயமா நிறைய இது பத்தி பேசிருக்கோம் நேர்களே. நம்ம சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்கலம் நிகழ்ச்சியில நாம இருக்கோம். அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நிர்வாக இயக்குனர் மிஸ்ஸஸ் காஞ்சனா ராஜகோபால் நம்ம மத்தியில இருக்காங்க. வெளிநாடுகளில் போய் முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், அது மட்டும் இல்லாம ஜெர்மனி, ஜார்ஜியா, ரஷ்யா போன்ற நாடுகளில் போயிட்டு நீங்க எம்பிபிஎஸ் அதாவது 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷரா நான் மெடிசன் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, என்னுடைய கட் ஆஃப் பிளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரால இந்தியால கண்டினியூ பண்ண முடியல, பர்சியூ பண்ண முடியல, வெளிநாடுகளில் போய் படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசலாம். திரையில தெரியுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, மேடம் கிட்ட நேரடியில பேசலாம். கீழே தெரியுற நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்சரா கன்சல்டன்சி கிட்ட நீங்க நேரடியா பேசி பர்சனலா உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை நீங்க தீர்த்துக் கொள்ளலாம். மேம் இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். ஓகே ஓகே சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கு எம்பிபிஎஸ் தொடர்பா? எங்க பேர் நவீன் குமார். ஓகே ஓகே சார், யாருக்காக கேக்குறீங்க கேள்வி? உங்களுக்கு பிரதர் காந்தி. ஓகே சார், நீங்க தயவு செஞ்சு டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு போன்ல எங்க கிட்ட நேரடியா பேசலாம். உங்களோட கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? 1000 மார்க் எடுத்தா போய் படிக்க முடியுமா? 1000 மார்க் எடுத்தா அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா சார்? தாராளமா ஜாயின் பண்ணலாம் சார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட கட் ஆஃப் வந்து 70% அப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமா எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்க சார். படிப்புக்காக தான் போறாங்க, இங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்ம அங்க போய் படிக்கணும்ன்றதுக்காக தான் போறாங்க. அங்க போயிட்டு நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி குரூப்பா வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து போறதும் ஒன்னா வரதும் போறதும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. நிச்சயமா. இப்போ ஒன்ஸ் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் காண்டாக்ட் இருக்குமா? பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எவ்ரி இயர் நம்ம போய் விசிட் பண்றோம், நடுவில் போய் விசிட் பண்றோம். விசிட் பண்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு வெரிஸ் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நம்மள வந்து மீட் பண்ணலாம். பேரண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ரிப்போர்ட் வேணும் எதுனா நமக்கு ஒரு மெயில் அமிச்சாங்கன்னா நம்ம உடனே அது என்னன்றது பார்த்து ரிப்ளை பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க.
பேரண்ட்ஸால போய் பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ் பேரண்ட்ஸ் தாராளமா போலாம், டூரிஸ்ட் விசால போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் விசால போகணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பணும்னா தான் ரொம்ப டஃப். பட் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டிராவல் ஏஜென்ட் போய் விசா அப்ளை பண்ணாலே விசா கிடைச்சிடும். அது இல்லாம வந்துட்டு பிலிப்பைன்ஸ் இஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ ஈஸியா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும், தே கேன் ஈஸிலி கோ அண்ட் விசிட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம மேம் நிறைய பேர் வில்லேஜ்ல இருந்து படிச்சுட்டு வர பிள்ளைங்க இருப்பாங்க. தில் பி ரியலி பேஷனட் அபவுட் பிகமிங் அ டாக்டர், ஆனா அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். பேசிக்கலி வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து படிக்கிறதே வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டரா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ராட் போய் படிக்கிறது ரெக்கமெண்டட் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, எவ்வளோ டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க படிக்கன்றது தான் விஷயம். ஸோ வில்லேஜ்லேருந்து வராங்க அப்படிலாம் இல்லை, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, படிக்கணுன்ற ஆசை இருக்குது, எஃபர்ட் போடுவாங்க, டெய்லி 6 hours படிக்க ரெடியாக இருக்காங்கன்னா தாராளமாக வில்லேஜில் இல்லை எங்கே இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணலாம். ஸோ இப்போ பயப்பட தேவையில்லை. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ நிறைய இப்போ கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்க்கு. ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த மீன் டைம்ல இப்போ ஒரு 4 to 5 months இப்போ வந்து இங்கே இருக்க போறாங்க, இந்த டைம்ல அந்த கோர்சஸ் எடுத்து அவங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். டெய்லி ரீடிங் ஹேபிட், ஏன்னா நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அந்த டச் விடாமல் டெய்லி ஏதாவது நாவல்ஸோ புக்ஸோ அந்த ரீடிங் ஹேபிட் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கனாலே போதும், அவங்களுக்கு ஈஸியாக வந்து கோர்ஸை வந்து முடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன். ஓரளவுக்கு 1100 மேல வருங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு டோட்டலா 10 இயர் எவ்வளவு செலவாது, சேனலுக்கு எவ்வளவு செலவாதுங்கிற வில்லேஜ் கொஞ்சம் சொன்னீங்களா மேடம்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ தர்மபுரியிலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2015 வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தர்மபுரியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணி நம்ம மூலியமாக போய் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆகிற எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகம் சார், ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கம்மி, அங்கே எக்ஸ்பென்சஸ் கம்மி, உங்களுக்கு ஒரு 18 lakhs பட்ஜெட்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்றப்போ. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற பணம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிக் மணியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிளம்புறப்போ 5.5 lakhs to 6 lakhs வந்து ஆகிடும், ஏன்னா கன்சல்டன்சி ஃபீஸ் இருக்குது, அடுத்து ஃப்ளைட் ஃபேர் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க அங்கே காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு உங்களுக்கு 5.5 lakhs to 6 lakhs ஆகிடும். ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இயர்லி உங்களுக்கு 2.5 lakhs ஆகும், ஃபீஸு ஃபுட் அக்காமடேஷன் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த 5.5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியா வரணும்னா ஒரு 18 lakhs உங்களுக்கு செலவாகும். நிச்சயமா. அதுவும் இல்லாமல் மேம், கண்ட்ரீஸில் போய் மெடிசன் படிக்கிறதுக்கும் இந்தியாவில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ நம்ம ஊருக்குள்ளேயே இருந்துட்டு இதை தாண்டி எங்கேயும் வெளில போகும்போது, ஸோ இப்போ பிலிப்பைன்ஸ் போகிறாங்க, கிர்கிஸ்தான் போகிறாங்கன்னா அங்கே வேறு நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கிறாங்க. ஸோ தே சி லாட் ஆஃப் பீப்புள்ஸ். மெயினாக எக்ஸ்போஷர் தான் நான் சொல்வேன். அங்கே போயிட்டு அடுத்த யுஎஸ்எம்எல் எப்படி பண்ணலாம், யுவாஸ்க்கு என்ட்ரி எப்படி ஆகலாம், இல்லை யூகே போகலாமா, இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது, அடுத்து அவங்க சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது வந்து மெயினாக உங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஷர் கொடுக்கும். ஸோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே லிமிட் பண்ணிக்காமல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் மேம், இப்போ நம்ம பேசிக்கலி வில்லேஜஸ்லேருந்து வர பிள்ளைங்க அப்படின்னா அங்கே போயிட்டாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய அரேஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்வல பொறுத்து இருக்கு. பட் என்ன கேட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இல்ல இதாரத்துக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் படிக்க போயிருக்கீங்க, எல்லாம் ஒரே ஏஜ் செட்டு, பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, எல்லாரும் அதே கோர்ஸ் ஒரே காலேஜ் எடுத்திருக்கீங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லாரும் ஈக்குவல் தான். இல்ல காம்ப்ளெக்ஸ் ஆர்ட்ஸ்க்கு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கும், இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான், இட்ஸ் நாட் அ நாலேஜ். அதை வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு 1 or 2 months கத்துட்டு ஈஸியா பேசிடலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க? ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எங்கேயுமே உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து நீங்கள் போய் டவுட் கேட்குறீங்க, மேம் எனக்கு சொல்லித்தாங்க தெரியலன்னு சொன்னால் எல்லாருமே ஆசையாக சொல்லித்தருவாங்க, இல்லை இல்லை சொல்லித்தர முடியாது கிளம்புங்க அப்படின்னு எந்த ஸ்டாஃபுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே அதில் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, அவங்க எல்லா கைடன்ஸுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி once நீங்க கோர்ஸ் முடிச்சிட்டு MCA மட்டும் நீங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாம USMLE பிளாப் அது மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரிக்கு உள்ள எக்ஸாமும் நீங்க சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்துட்டு இதாக போறது இல்லை, வேஸ்ட் ஆக போறது இல்லை, நாலேஜ் வேஸ்ட் ஆக போறது இல்லை. பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல அட்வான்டேஜ், US போய் செட்டில் ஆனீங்கன்னா வித்தின் அ இயர் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மணி வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணிடலாம். நிச்சயமா. ஸோ அது எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை, கான்பிடென்டா தைரியமா இருக்கணும். சூப்பர். அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம்.
ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சரவண செல்வி, நம்ம இடைக்காலத்துல செம்மூர்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, என்ன கேள்விமா உங்களுக்கு? எம்பிபிஎஸ் படிப்பு சம்பந்தமா இல்ல பிலிப்பைன்ஸ் போனா? நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களாமா? உங்களுக்கா? இல்ல, ஆமா எனக்கு தான். நீங்க இப்ப பிளஸ் டூ பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டீங்க? ஓகே ஓகே. இப்போ நீங்க பிலிப்பைன்ஸ்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு விரும்புறீங்க, என்னென்ன தேவைன்னு கேக்குறீங்களா? ஆமா, எங்க வீட்ல ஆனா விடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தயக்கம் இருக்கும். வீட்லயே இத்தனை நாள் வந்துட்டு பொத்தி வளர்த்த குழந்தை, இத்த டைம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருச்சா பாரு, புள்ள சாப்பிட்டுச்சா பாரு, இப்படி வளர்ந்த குழந்தைங்களை திடீர்னு வந்து பேரண்ட்ஸ் அனுப்பணும்னா அந்த அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை ப்ரொசீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு சென்னை வாங்க, நம்ம ஆஃபீஸ் வாங்க, அப்பா அம்மாக்கு வந்து நான் எடுத்து எல்லாமே சொல்றேன். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும். ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மேம், சிலபஸ் பொறுத்தவரையில எப்படி இருக்கும், எந்த வகையில டிஃபரன்ஸ் இந்தியன் சிலபஸ்க்கும் அந்த சிலபஸ்க்கும், எவ்வளவு தூரம் பிள்ளைங்களால ஈஸியா கோப்ப பண்ண முடியும் அந்த சிலபஸ்? பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ சிலபஸ்ன்றது வந்துட்டு என்ன விஷயம், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எம்பிபிஎஸ் கோர்ஸ்ன்றது ஹெட் டு டோ, ஹியூமன் பாடியோட ஹெட் டு டோ படிக்கிறது தான் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ எதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு எதை செகண்ட் படிக்கிறாங்கன்றதா சிலபஸ், இந்தியன் சிலபஸ், யூரோப்பியன் சிலபஸ், அமெரிக்கன் சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்துட்டு ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் படிச்சு தான் முடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஹார்ட்டை பத்தி படிச்சுட்டு செகண்ட் இயர்ல கிட்னி பத்தி படிப்பாங்க, தேர்ட் இயர்ல அடுத்த ஒரு சிஸ்டம் பத்தி படிப்பாங்க. ஸோ இது இப்படி இருக்கும். பட் பிலிப்பைன்ஸ் கிரிக்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஎஸ் ரிலேட்டடா, யூஎஸ் சிலபஸ்க்கு ஈக்குவலா அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்க. நிச்சயமா. இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் தேர் பேக் டு இந்தியா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு தனியா கிளாஸஸ் போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இந்த கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு உங்களால ஏதாவது கைடன்ஸ் கொடுக்க முடியும்? கண்டிப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து நம்மள அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து, மேம் நாங்க இந்த மாதிரி முடிச்சு கிளியர் பண்ணிட்டோம், எம்சிஏ முடிச்சிட்டோம், எங்க கோச்சிங் போகலாம், எம்சிஏ கிளியர் பண்றதுக்கு எங்க கோச்சிங் போகலாம்னா கண்டிப்பா நான் அதுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நீங்க வந்து ஃபர்ஸ்டே சொன்னீங்க ஒரு 1.5 இயர்ஸ் அங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம். பிஎஸ் பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த வந்து டுவல் டிகிரி கோர்ஸ். ஸோ மீதி கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் டிகிரியா தான் இருக்கும். ஸோ பட் ஜெர்மனி அந்த மாதிரி 1 இயர் ப்ரீ மெட் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிசன் இருக்கும். பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் பிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்டி பண்ணுவாங்க 4 இயர்ஸ். மீதிப்படி மீதி ஜார்ஜியா, உங்களுக்கு ரஷ்யா, அதெல்லாம் கண்டினியூஸ் கோர்சஸ் தான். ஓகே, இப்போ பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், ஜெர்மனி, ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஃபீஸ்க்கு மறுபடியும் டிஃபரன்ஸ் வருதா இல்ல இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ஃபீஸ் சார்ட் உங்க கையில கொடுக்குறோமோ, நீங்க ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆஃபீஸ் வரப்ப ஒரு ஃபீஸ் சார்ட் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து இவ்வளோ கன்சல்டன்சி ஃபீஸ், இவ்வளோ யூனிவர்சிட்டி ஃபீஸ், இவ்வளோ ஃபுட், இவ்வளோ அக்கமடேஷன் ஃபீஸ் ஆகுது. ஸோ டாலர் ரேட்ஸ்ல வேரியேஷன் இருக்கலாம், ஏன்னா நம்ம டாலர்ஸ்ல தான் கொடுப்போம், அதுல வேரியேஷன் இருக்கலாம். பட் நம்ம கொடுக்குற ஃபீஸ் சார்ட்ல வந்து எந்த வேரியேஷனுமே இருக்காது, 5.5 இயர்ஸ்க்கும் அதே ஃபிக்ஸ்டு ஃபீஸ் தான். ஓகே, இனிஷியலாவே அவங்க ஃபுல்லா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்காது? இல்ல இல்ல இல்ல, பிரிச்சு பிரிச்சு பே பண்ற மாதிரி தான் வரும். ஒரு செமஸ்டர் வைஸ் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பும் போது ஆகிற சார்ஜஸ் தான் அதிகமா இருக்கும். ஒன்ஸ் ஒன் போயிட்டாங்க, அங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா இயர்லி இயர்லி ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இயர்லி ஒரு 2 to 2.5 lakhs தான் ஆகும். ஃபீஸ், ஃபுட், அக்கமடேஷன் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். அந்த ஃபீஸ் பே பண்றது இப்ப அவங்க டைரக்டா பே பண்ணிக்கணுமா இல்ல உங்க மூலமா பே பண்ணிக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பவே கூட எங்க மூலமா வந்து பே பண்ண மாட்டாங்க. அவங்க டைரக்டா காலேஜோட அவங்களோட அட்மிஷன் லெட்டர்லயே காலேஜோட அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ பேரண்டோட அக்கவுண்ட்லயும் தான் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீஸ் டிரான்ஸ்ஃபர்ல எங்கேயுமே கன்சல்டன்ட் வரமாட்டோம், வரமாட்டீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேஃபா கொண்டு போய் கைடன்ஸ் கொடுப்போம், இங்க போயிட்டு வெஸ்டர்ன் யூனியன் மூலமா பண்ணுங்க, இவங்க மூலமா பண்ணுங்க. பட் எனிவே பேரண்டோட அக்கவுண்ட்லயும் தான் யூனிவர்சிட்டி அக்கவுண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் பிசிக்கலி அங்க போய் பிரசன்ட் ஆயிட்டாங்க, கண்ட்ரிக்கு போயிட்டாங்கன்னா அவங்க செமஸ்டர் வைஸ் அவங்க ஃபீஸ் அவங்களே கட்டிக்கலாம். ஓகே, ஸோ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் நீங்க கொடுப்பீங்க, மற்றபடி இதெல்லாம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் மேனேஜ், தே கேன் மேனேஜ், தே கேன் கெட் கைடன்ஸ், கைடன்ஸ் நீங்க கொடுப்பீங்க. சூப்பர். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், கல்விக்கலம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நீங்க இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். விருதுநகர்ல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம். ஓகே கணேசன், யாருக்காக கேள்வி கேக்குறீங்க? பையனுக்காக வேண்டி கேக்குறேன். ஓகே, அவங்க பிளஸ் டூ முடிச்சிருக்காங்களா? ஆமா மேடம், ஒரு 1000 சில்ற வரும். ஓகே ஓகே, இப்ப சைனா போலாமா மேடம்? கண்டிப்பா சார், நம்ம சைனாக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சைனாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா சைனா பொறுத்த வரைக்கும் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிஏ அப்ரூவ்ட் காலேஜஸ் அத்தனைமே ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டிக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் தே அக்செப்ட். ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி 20-25 சீட்ஸ் வந்து இப்பவே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்பவே வந்து எல்லாரும் காசு கட்டி சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க இப்பவே ஃபீஸ் கட்டி நீங்க பிளாக் பண்ணலாம். ஏன்னா
ஒரு யூனிவர்சிட்டிக்கு 30 சீட் தான் இருக்குன்றப்போ அது ஈஸியா ஃபுல் ஆயிடும். ஒரு யூனிவர்சிட்டி டக் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் செலவு எவ்வளவு ஆகும் மேடம்? உங்களுக்கு சைனான்றப்ப பேக்கேஜ் வந்துட்டு 20-25 lakhs ஆகுங்க சார். 5.5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 25 lakhs கிட்ட ஆகும். நீங்க செலக்ட் பண்ற யூனிவர்சிட்டியை பொறுத்து இருக்கு. இட்ஸ் கவர்மெண்ட்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும், பிரைவேட்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப இதுல இருக்கிறதுல கம்மியா எது மேடம் ஆகும்? கிர்கிஸ்தான் கம்மி, கிர்கிஸ்தான் கம்மி. சேம் கிர்கிஸ்தான் வந்துட்டு அவங்களோட கரன்சி வந்துட்டு SOM சோம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அவங்களோட 1 ரூபா நம்ம 96 paisa அவங்களுக்கு 1 சோம் SOM. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட 4 paisa கம்மியா இருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் கிர்கிஸ்தான்றது இங்க பண்ற மாதிரி தான் செலவாங்க இருக்கும். பிலிப்பைன்ஸ் வந்து கொஞ்சம் கூட 1 ருபி 80 paisa வரும். அவங்களோட 1 peso பிலிப்பைன்ஸ்ல கரன்சி வந்து பேசும். அவங்களோட 1 peso நமக்கு வந்து இந்தியன் ருபீஸ் 1 ருபி 80 paisa வரும். என்ன கேள்விமா உங்களுக்கு? எங்க சன்னி பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. அதான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, பிலிப்பைன்ஸ் கிர்கிஸ்தான் சொல்றீங்க இல்லைங்களா, அதுல ரஷ்யாக்கு அனுப்பலாங்களா இல்ல இப்ப நீங்க சொல்ற அந்த நாடு வந்து சூஸ் பண்ணணுங்களா? மேம் நம்மளே ரஷ்யாவுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா ஆகும், அதுதானே தவிர கிர்கிஸ்தானே வந்து ஓல்ட் ரஷ்யா தான். ஸோ நம்ம ரஷ்யாவுக்கும் பண்றோம், கிர்கிஸ்தானுக்கும் பண்றோம், பிலிப்பைன்ஸ்க்கும் பண்றோம். உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியா வேணும், ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படின்னா நீங்க பிலிப்பைன்ஸ் அண்ட் கிர்கிஸ்தான் வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பைசா பத்தி பிரச்சனை இல்ல, எவ்வளவு ஆனாலும் ஓகே, ஒரு 25-30 lakhs ஆனாலும் ஓகே அப்படின்ற பட்சத்துல நீங்க ரஷ்யா, ஜார்ஜியா, ஜெர்மனி அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் தான், பட் இங்க இருந்து போற எக்ஸ்பென்ஸ், அந்த டோஃபல் எழுதுறது, லாங்குவேஜ் கிளியர் பண்றது, அங்க லிவிங் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்க மேடம். இப்போ அது இப்போ அங்கேயே வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட்னு வருது இல்லைங்களா, அதையும் நீங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணி தருவீங்களா? ஆமாம் மேம், நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வாங்க. நம்ம சென்னை அண்ணா நகரில் கன்சாமி நாயுடு காலேஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நம்ம உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரீஸ் பண்ணுறோம், அங்கே என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எது ப்ரைவேட் எது கவர்மெண்ட்டு, ஸோ நீங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஸோ கண்ட்ரி பற்றி எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேம். நீங்கள் வாங்க ஆஃபீஸ் வாங்க, உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றிமா. மேடம், இதே டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்தோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு. இதே டிஃப்ரென்சஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ல, அதாவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல இருக்குமா? இந்த ஒரு எம்சிஏ அப்ரூவ்டு காலேஜ் வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து யார் யாரெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களெல்லாம் எம்சிஏ வந்து இது பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் எம்சிஏ வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ப்ரைவேட்டுன்றப்போ அவங்க வந்துட்டு ஏசி கிளாஸ் ரூம்ஸ் கொடுப்பாங்க, ஒரு நல்ல பாஷான லேபரட்டரிஸ் வச்சுருப்பாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ பிலிப்பைன்ஸில் வந்து ககேன் யூனிவர்சிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்கும், நம்ம சென்னையில் இருக்க அதே சேம் பில்டிங், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் இருக்குது, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அழகாக இருக்கும் அப்படிலாம் அவங்க எதிர்பார்க்க முடியும். பட் பெரிய கேம்பஸ், அவங்களுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர, உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸ் சிலபஸ் இஸ் சிலபஸ். ஸோ என்னென்ன உங்களுக்கு அதுக்கான கிளினிக்கல்ஸ் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிக்கணும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்குற அட்மாஸ்பியர் தான். இப்போ இங்கேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிக் இருக்குது, சிபிஎஸ்இ இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸுக்கு நம்ம எப்படி ஃபீஸ் கட்டுறோம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின். அங்கே மெயினான ரோல் வந்து பிளே பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பெரிய ஸ்கூல் இப்போ இத்தனை ஏக்கரில் வச்சுருக்காங்க, 1 lakh வந்து ஃபீஸ் போடுறாங்க ஸ்கூலுக்கே. இங்கே வந்து நம்ம 1 lakh கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்கள. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்டில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பட் மேஜராக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் எம்சிஏவும் ஒரு காலேஜ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு தரமான காலேஜாக தான் இருக்கும். நிச்சயமா. நம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் மிஸ்ஸஸ் காஞ்சனா ராஜகோபால் நம்ம மத்தியில் இருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், ஜெர்மனி, ஜார்ஜியா, ரஷ்யா போன்ற நாடுகளில், வெளிநாடுகளில் போயிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும், பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் விரும்புகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, திரையில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள். மேடம் கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். முக்கியமாக இது வந்து ஒரு டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர், அடுத்து என்ன படிக்கலான்ற டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்துடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க.
மேடம், இப்போ ஒருத்தங்க கேட்டது கூட எந்த கன்சல்டன்சியை நம்பலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ யார் யார் எந்த விதத்துல கைட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எந்த விதத்துல அப்சரா இஸ் யூனிக் அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம வந்து பாஸ்ட் 6 இயர்ஸ் தான் ஃபீல்ட்ல இருக்கோம். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு டீசன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம பண்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் நம்ம டைரக்டா டை அப் வச்சிருக்கோம் வித் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம காட்டுறோம் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ் வரப்போ. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் அக்ரிமெண்ட் வித் தட் யூனிவர்சிட்டி. ஸோ நாங்கள் டைரக்ட் பர்சன், நமக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் வந்து சுத்தி போகல, டைரக்டா தான் போகுது. ஸோ நம்ம டைரக்டா ஃபெசிலிட்டேட் பண்றோம் பேரண்ட்ஸ். அதுதான் மெயினான விஷயம் வந்து அப்சரா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கைடன்ஸ் எனி டைம் வந்து அவங்க படிக்க வந்து ஹோல் கோர்ஸ் டைமும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தே கேன் மெயிலஸ் ஆர் காலர்ஸ் எனி டைம். ஸோ எனி டைம் வி வில் பி ஆன்சரிங் யுவர் கால். ஸோ வி வில் பி கிவிங் யூ கைடன்ஸ், என்ன உங்களுக்கு அது சம்பந்தமான கைடன்ஸ், ஒரு ப்ராப்ளம்ன்றப்போ அது கண்டிப்பா நம்ம அதை எடுத்து அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நிச்சயமா அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். நாங்கள் பேசுகிறோம், பேர் இசைவாணி. ஓகேம்மா, யாருக்குமா கேள்வி? நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆ, இப்போ தான் 12th. ஓகேம்மா, அடுத்தது மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம், மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். பிலிப்பைன்ஸு போகணும். ஆனால் அங்கே எஸ்சி 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 ஓசி அந்த மாதிரிக்கு தனித்தனி கேட்டகரிஸ்க்கு வந்து இப்போ எதுவும் இருக்கா? ஃபீஸ் கம்மி பண்ணுறது அந்த மாதிரி. இந்த கோட்டா சிஸ்டம் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான்ப்பா. ஒன்ஸ் நீங்கள் இந்தியா விட்டு வந்து அப்ராட் போகிறீங்கன்றப்போ ஸோ உங்களுக்கு இந்த கோட்டாஸ்லாம் வராது. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து 40% அண்ட் அபோவ் இருக்கிறது வந்து எலிஜிபிள் டு அப்ளை எம்பிபிஎஸ். இங்கே கூட அவங்க கவுன்சிலிங் போடலாம், பட் டியூ டு காம்படிஷன் 198-199 தான் சீட் கிடைக்குது. ஸோ மீதி ஜென்ரலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட் ஆஃப் வந்து 50% அண்ட் அபோவ் இருக்கணும். பட் ஒன்ஸ் நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்றப்போ நம்ம இந்தியாவோட நார்ம்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ராடுக்குன்னு எந்த நாம்ஸும் கிடையாது. அவங்க 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே அவங்க அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பர்சியூ பண்ணியிருக்கணும். அங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து அப்ராடில் கேட்கறது கிடையாது. நம்ம தான் ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 70% அபோவ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள நம்ம அட்மிஷன் பண்ணுறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காமா உங்களுக்கு? ஓகே, அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்க போய் படிக்கணும்னு விரும்புறாங்க? சரி, நீங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க சார், போன்ல மட்டும் எங்க கிட்ட பேசுங்க சரிங்களா? ஓகே, உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. அதே மேடம், இந்த நான் இங்க வந்து ஃபீஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம எப்படி பண்ண முடியாது மேடம்? ஓகே, ஃபீஸ் பத்தி கேக்குறாங்க. சரி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப பிரிசன்ஸ் படிக்கிறதுக்கு மார்க் என்ன மார்க் வரைக்கும் தேவைப்படுது மேடம்? ஸோ அவங்களோட கேள்வி கட் ஆஃப் கேட்குறாங்க, அப்புறம் ஃபீஸ் பற்றியும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்துட்டு 70% அண்ட் அபோவ் இருந்தால் அவங்க ஈஸியாக எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து முடிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 5.5 இயர்ஸ் 5.5 வருஷம் கோர்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லேக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆகும். ஸோ நான் சொல்கிறது வந்துட்டு 18 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு ஆகும் இந்த கோர்ஸோட எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு அந்த நான் சொல்றது காலேஜ் ஃபீஸ், உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ், ஃபுட், உங்களுக்கு லீவுக்கு இந்தியா வந்துட்டு போற காஸ்ட் எல்லாமே சேர்த்து நான் கேல்குலேட் பண்ணி சொல்றேன். நன்றி, அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்கலம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்காக கேள்வி கேக்குறீங்க? எங்க பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. ஓகே, சரி, அவங்க வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும்ன்றாங்க. ஓகே, பிளஸ் டூல என்ன மார்க்ஸ் எதிர்பார்க்கறாங்கமா? 1000 எதிர்பார்க்கறாங்க மேம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்களுக்கு வேற இப்ப டஃப் ஆயிடுச்சு ரெண்டு क्वेश्चन பேப்பர்ல. ஓகே ஓகே ஓகே, எந்த நாட்டுல போய் படிக்கணும்னு விரும்பறாங்கமா? அவ வந்து உக்ரைன் செலக்ட் பண்ணிருக்கா. உக்ரைனுக்கும் நம்ம பண்றோம் மேம், உக்ரைனுக்கும் நம்ம பண்றோம். சோ உக்ரைன் எதனால அவங்க அதை பர்టిక్యులரா செலக்ட் பண்ணிருக்காங்க?
அவங்களும் நிறைய பேரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய பிரதர் எல்லாம் போயிருக்காங்க அங்க. அவங்க வந்து அங்க படிச்சதுல வந்து எனக்கு அது படிச்சா எனக்கு புரியுது வேற எங்கேயும் வேணாம் பிலிப்பைன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்றா. பிலிப்பைன்ஸ்ல வந்து பூனேல ஒரு வருஷம் அனுப்புறாங்க அதனால. பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் புனேல கோர்ஸ் நடத்திட்டு அங்க பிஎஸ்எ கோர்ஸ் இங்க கொடுத்துட்டு எம்டிக்கு அங்க கூட்டிட்டு போறாங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளோட எல்லா கோர்சஸுமே அங்க அப்ராட்ல போயிட்டு காலேஜ்ல தான் பர்சீவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்க படிச்சுட்டு அங்க போகணுன்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. உக்ரைனுக்கு தாராளமா அவங்க பொண்ணு சேர்க்கலாம். நீங்க நம்ம ஆபீஸ் வாங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறேன். சரிங்க மேம். அங்க படிச்சா அது என்ன நல்லதுங்களா ஒண்ணும் இல்ல அதை விட வேற எங்கன்னா பெஸ்டா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, நான் டிவியில பாத்தேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா நீங்க ஆபீஸ் வாங்க. நான் ஒரு ஒரு கண்ட்ரீஸ் அந்த காலேஜஸ் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும், பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு என்ன வரும் அந்த எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு உக்ரைன் பொறுத்த வரைக்கும் 25 lakhs to 30 lakhs தாராளமா ஆகும். நன்றி மேம். மேடம், இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடுகளில் போய் அவங்க பசங்களை படிக்க வைக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும், தயக்கங்கள் இருக்கும், ஃபினான்ஷியலி அனுப்பலாம், கண்ட்ரி சேஃபாக இருக்குமா, ஸோ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் வாங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் பாருங்கள், apsaraedu.com நம்ம வெப்சைட் பாருங்கள். கீழே இருக்கிற நம்ம ஆஃபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி. ஸோ கைடன்ஸ் ப்ளஸ் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அட்மிஷன். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நம்ம ஆஃபீஸ் வந்தோடனே நம்ம வந்து காலேஜோட வச்சிருக்க அக்ரிமெண்ட், தட் இஸ் வி ஆர் த டைரக்ட் டைஅப்ன்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ரொசீடே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த டைக்குமோ வேண்டாம். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா மேடம். ரொம்ப நன்றி மேடம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களோட ரொம்ப நேரம் பேசுனீங்க. கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான பதில், ரொம்ப கேரண்டியான பதில், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவரியாக இல்லாமல் இதுதான் யதார்த்தம் அப்படின்னு ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்காக கல்விக்கலம் நிகழ்ச்சியில் உங்களை செஞ்சதில் ரொம்பவே சந்தோஷம். நன்றி நேர்களை. இன்றைய கல்விக்கலம் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். வெளிநாடுகளில் சென்று மருத்துவ படிப்பு, அதாவது 12th முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனையான நிகழ்ச்சியா இருந்திருக்கும் நாங்கள் கண்டிப்பா நம்புறோம். தொடர்ந்து உங்களுக்கு இதை பத்தின சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட தொலைபேசி எண் இருக்கு, தவறாம அந்த எண்ணை குறித்துக் கொள்ளுங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, உங்களுக்காக அந்த எண்ணை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கும் நன்றி. மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.